வணக்கம், இது ஆன்மீகம் வித் செல்வமணி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெற்றிலை தீபம் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதற்கு வந்து அகில் விளக்கு வந்து எடுத்துட்டு அதில் மூன்று புறமும் மஞ்சள் குங்குமம் இட்டு நம்ம ரெடி செஞ்சு வச்சுக்கணுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, வெற்றிலை வந்து நல்ல வெற்றிலையாக இருக்கணும், அதில் கருப்பு அந்த மாதிரி இருக்காத நல்ல வெற்றிலையை எடுத்துட்டு அதில் வந்து மூன்று இடத்துல வந்து நம்ம பொட்டு வச்சுக்கணுங்க. அதாவது காம்பு பகுதியில், நடுப்பகுதியில், அப்புறம் அந்த மொனப்பகுதியில் நம்ம வைக்கணும். இந்த நுனி பகுதி இருக்கு இல்லைங்களா, அங்கே வைக்கணும். இந்த தலைப்பகுதியில் வந்து பார்வதி தேவி குடியிருக்கிறதாகவும், நடுப்பகுதியில் வந்து சரஸ்வதி தேவியும், அந்த மொனப்பகுதியில் வந்து மகாலட்சுமியும் வாசம் செய்கிறதா சொல்கிறாங்க. இதனால் நம்ம இந்த மூன்று இடத்துலையும் மஞ்சள் குங்குமம் இட்டு ரெடி செஞ்சு வச்சுக்கணுங்க. அப்புறம் வெற்றிலையோட காம்பு பகுதியை வந்து நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கணுங்க, அதை தூரம் போட்டுறக்கூடாது. அப்புறம் நம்ம எடுக்கும் போது அந்த வெற்றிலையை வந்து எந்த சேதமும் அடைஞ்சிடக்கூடாதுங்க. அந்த மாதிரி அந்த காம்பு பகுதியை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும். வெற்றிலைகளை வந்து ஒன்று மேலே ஒன்று நம்ம எடுக்கக்கூடாதுங்க. நான் இப்போ காமிச்சிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம எடுக்கணும். இதே மாதிரி நம்ம அஞ்சு வெற்றிலையை வந்து நம்ம அடுக்கி வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த நுனி பகுதி எல்லாமே தெரியணுங்க. அதனால தான் நான் இந்த வரிசையில் அடுக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து நான் வந்து ஒரு அஞ்சு வெற்றிலையை வந்து நான் அடுக்கியிருக்கேன். இது எல்லாமே படுற மாதிரி நடு இடத்துல வந்து நம்ம வந்து இப்போ தீபத்தை நம்ம வைக்கணுங்க. இதை நம்ம சரியாக அடுக்கிட்டு இதோட நடுப்பகுதியில் வந்து நம்ம தீபம் ஏற்றணும். இது எதற்கு ஏற்றோம், ஐந்து வெற்றிலை வச்சு அப்படின்னு சொன்னிங்கன்னா, மகாலட்சுமிக்காக நம்ம இந்த ஐந்து வெற்றிலை வச்சு விளக்கேற்றணுங்க. ஆனால் நான் வந்து ஆறு வெற்றிலை வச்சு விளக்கேற்றுறது வந்து அது செவ்வாய்க்கிழமையில் ஏற்றணுங்க. இது முருகப்பெருமானுக்காக ஏற்றக்கூடியது. அதற்கு வந்து ஆறு வெற்றிலை எடுக்கணுங்க. அந்த ஆறு வெற்றிலையிலையுமே அந்த அகில் விளக்கு வந்து படுற மாதிரி நடு இடத்துல வந்து நம்ம அந்த தீபத்தை வைக்கணுங்க. இந்த மாதிரி நம்ம நீட்டாக அடுக்கிக்கணும். அடுக்கி முடிச்சுட்டு நடுவில் அந்த அகில் தீபத்தை நம்ம வைக்கணும். வச்சிட்டோம் இல்லைங்களா. இப்போ வந்து இந்த அகில் தீபத்துக்கு வந்து மல்லிகைப்பூ இருந்ததுன்னா மல்லிகைப்பூ சரம் வச்சிங்கன்னா ரொம்ப விசேஷம். இல்லை அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பூக்களை வந்து வச்சுக்கலாம். என்கிட்ட வந்து ரோஜாப்பூ தான் இருந்தது அப்படிங்கிறதுனால நான் ரோஜாப்பூ வச்சுட்டு இந்த தீபத்தை வந்து நான் ஏற்றுறேன். இது வந்து முருகப்பெருமானுக்காக நான் இப்போ வந்து இந்த வெற்றிலை தீபத்தை நான் வந்து இப்போ ஏற்றுறேன். இந்த வெற்றிலையிலேருந்து எடுத்தோம் இல்லைங்களா, நம்ம காம்பு பகுதி அதை வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இந்த தீபத்தில் வந்து நம்ம போட்டுருணுங்க. இது ஏன் அப்படி அவ்வாறு நம்ம போகிறோன்னா, தரித்திரங்கள் அனைத்தும் வந்து நம்மளை விட்டு போகணுங்கிறதுக்காக அந்த வெற்றிலையில் இருக்கக்கூடிய அந்த காம்புகளை வந்து இந்த தீபத்தில் நம்ம போட்டுட்டு இந்த தீபத்தை ஏற்றி வைக்கணுங்க. இந்த தீபம் எரியும் பொழுது பார்த்திங்கன்னா, அந்த வெற்றிலையில் சூடுபட்டு அந்த வெற்றிலை காம்பும் சூடு ஏறி நமக்கு வந்து ஒரு நல்ல எனர்ஜியை வந்து கொடுக்குங்க. எந்த ஒரு சுப காரியங்களுக்கும் நம்ம வந்து வெற்றிலையை வந்து உபயோகப்படுத்துகிறோம் இல்லைங்களா. அதனால தான் இந்த வெற்றிலை தீபத்தை வந்து நம்ம கட்டாயம் ஏற்றி வந்தால் எல்லா பலனும் நமக்கு கிடைக்குங்க. இது வந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகப்பெருமானுக்கு வந்து நம்ம ஏற்றலாம். இந்த மாதிரி இந்த நுனிப்பகுதி வந்து கண்டிப்பாக கிழக்கு பக்கம் இல்லை என்றால் வடக்கு பக்கம் நோக்கி இருக்கணுங்க. வேறு எந்த திசையிலும் ஏற்றக்கூடாது. நான் இப்போ முருகப்பெருமானுக்கு வெற்றிலையின் நுனி வந்து கிழக்கு நோக்கி இருக்கிற மாதிரி தீபத்தை ஏற்றியிருக்கேங்க. முருகப்பெருமானுக்கு எப்படி ஏற்றணுங்கிறத நான் காமித்தேன். இப்போ வந்து மகாலட்சுமிக்கு வந்து நம்ம வெள்ளி செவ்வாய் தினந்தோறுமே இந்த வெற்றிலை தீபத்தை வந்து நம்ம ஏற்றலாம். அதை எப்படி ஏற்றுறது அப்படிங்கிறத காமிக்கிறேன். மூன்று இலை இல்லை என்றால் ஐந்து இலை அந்த மாதிரி நம்ம வந்து ஒற்றப்படையில் தான் வந்து நம்ம மகாலட்சுமிக்கு வந்து வெற்றிலை தீபம் வந்து ஏற்றணுங்க. அது எப்படி ஏற்றுறது அப்படிங்கிறத காமிக்கிறேன். நான் இப்போ வந்து மூன்று இலை இட்டு ஒரு தாம்பாளத்தில் நான் இந்த மாதிரி வெற்றிலையை வச்சுட்டு ஒரு அகில் விளக்கு அதில் வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் இட்டு வச்சுருக்கேன். நெய் வச்சுருக்கேன். இதுக்கு வந்து நம்ம மல்லிகைப்பூ வச்சா ரொம்ப விசேஷங்க. நான் வந்து இன்றைக்கி ரோஜாப்பூ தான் வச்சுருக்கேன். வச்சுட்டு இந்த தீபத்தை வந்து இந்த நுனிப்பகுதி வந்து கிழக்கு இல்லை என்றால் வடக்கு நோக்கி இருக்கிற மாதிரி வச்சு இந்த தீபத்தையும் நம்ம ஏற்றணுங்க. இதை வந்து நம்ம தினமே செய்யலாம். இல்லை என்றால் வெள்ளி செவ்வாய் போன்ற நாட்களில் கண்டிப்பாக செஞ்சு வந்தோம் அப்படின்னா எல்லா செல்வ வளங்களும் வருங்க.
இந்த தீபம் ஏற்றும் பொழுதும் நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த மூன்று வெற்றிலை காம்புகளையும் பார்த்திங்கன்னா இந்த தீபத்தில் நம்ம போட்டுருணுங்க, ஏற்றிட்டு நம்ம போட்டுருணும். இந்த வீடியோவில் வந்து முருகப்பெருமானுக்கு எவ்வாறு வெற்றிலை தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத பற்றியும், மகாலட்சுமிக்கு எவ்வாறு வெற்றிலை தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத பற்றியும் நான் காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அருகில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.